யார் தெரியுமா? நான் தான் திருவள்ளுவர். நான் கிமு 31 ஆண்டு பிறந்தேன். எனக்கு பொய்யில் புலவர், தெய்வ புலவர், முதல் பாவலர் என பல பேர் உண்டு. என் மனை பேர் வாசுகி. நான் திருக்குறளில் 133 அதிகாரங்கள் எழுதியுள்ளேன். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாட்டுகள் உள்ளன. மொத்தம் 1330 திருக்குறள்கள் எழுதியுள்ளேன். என்னை போன்றே திருக்குறளுக்கும் தெய்வ நூல் முப்பால் என பல பேர் உண்டு. நான் உலகளாவிய தத்துவங்களை கொண்ட திருக்குறளை எழுதி தமிழுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்துள்ளேன். நன்றி, வணக்கம். நான் திருவள்ளுவர். 31 நாள் நான் பிறந்தேன். சென்னை மைனாப்பூர் பிறந்தேன். பெற்றோர் ஆதி பகவன். குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் என தெரியும். இதற்கு முக்கிய காரணம் நான் எழுதிய திருக்குறள் தான். உலக இலக்கிய விழாவில் திருக்குறள் தானம் பெற்று தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளது. உலக இலக்கிய விழாவில் திருக்குறள் தினம் பெற்று தமிழுக்கு பெருமை சேர்க்கிறது. தமிழர்கள் மட்டுமில்லாமல் வெளிநாட்டு மக்கள் திருக்குறள் படிக்க விரும்புகிறார்கள். காரணம், அனைத்து மக்களுக்கும் காலத்துக்கு மேற்ப நான் எடுத்த திருக்குறள் தான். தென் திங்கள் 2 திருவள்ளுவர் தினமாகும். திருக்குறள் மட்டுமில்லாமல் வேற நூல் எழுதுகிறேன். திருவள்ளுவர் மாத்துவம் எனது நூல் எழுதியிருக்கிறேன். ஞான கேன் பஞ்சரத்னம் எழுதியுள்ளேன். இந்தியாவில் தென் கோடியில் முக்கடல் சங்கமிக்கும் இடமான கன்னியாகுமரியில் இணக்குகளை பார்ப்போம். பிரம்மாண்ட சிலை உள்ள ஒரு லண்டனில் இயக்கம் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் மற்றும் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸ் கல்வி நிறுவனத்தில் திருவள்ளுவர் சிலை உள்ளது. வணக்கம். திருக்குறள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. விளக்கம், ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறெந்த செல்வமும் நீடித்து இருக்காது. இதை பத்தி கதை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல முத்தன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நிறைய கடினமா உழைச்சு செல்வந்தனா வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து ரெண்டு பசங்களும் அருமையான பசங்க. அவங்கள ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டு போக கூடாது, நம்ம கூட தொழிலுக்கு கூட்டு போயிடணும் அப்படின்னு முத்தையா யோசிப்பாரு. ஆனா அந்த பிள்ளைங்க அருமையான பிள்ளைங்க. காலேஜ் வரைக்கும் டிகிரி அதெல்லாம் படிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டுருந்தாங்க. அதே மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே முத்தையாவுக்கு படிப்பு மேல அவ்வளோ இஷ்டம்லாம் இல்லை, அதனாலதான் அவர் படிக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் அவர் கூட வேலை செஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட வீடு, நிலம், ஆடு மாடு எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அதனாலயே நல்லா படிச்சா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு, சரி இனிமேலும் தாண்டிக்க கூடாது, நம்ம ரெண்டு பசங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு பட்டதாரி பேரை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருந்தெல்லாம் வேலை வந்து அவங்க அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சில மாதத்திலேயே முத்தையா என்னென்ன இழந்தாரோ அதை திரும்ப பெற்றுக்கிட்டாரு. இதெல்லாம் எதனாலன்னு யோசிக்கும் போது கல்விதான் சிறந்தது என்று தெரிய வந்தது அப்படின்னு மனசை மாத்திக்கிட்டாரு முத்தையா. தேங்க்யூ. வணக்கம். திருக்குறள் அதிகாரம் அறிவுடையமை. அறிவற்றும் காக்கும் கருவி செருவாருக்கும்
உள்ளளிக்க ஆக்கா அரண். இக்குறளின் பொருள் அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அது மட்டுமின்றி பகை கொண்டு எதிர்ப்பவருக்கும் அழிக்க முடியாத உள் அரணும் ஆகும். இக்குறளின் கதை பேசியது குகையா. ஒரு காட்டில் நாள் முழுவதும் அலைந்து திரிந்த சிங்கத்திற்கு ஒரு நாள் எந்த உணவும் கிடைக்கவில்லை. பசியா எல்லை மீறியது. என்ன செய்வது? யாரை அடித்து சாப்பிடுவது? எதிரில் எந்த மிருகமும் வரவில்லையே. ஐயோ, எல்லாம் எங்கே ஒடிந்து கொண்டது? காட்டை காலி செய்து கொண்டு வேறு எங்காவது சென்று விட்டதா? சிங்கம் மனசுக்குள் எல்லோரையும் திட்டி தீர்த்தது. இப்படி மனம் சோர்ந்து உடல் தளர்ந்து வரும் வழியில் குகை ஒன்றை கண்டது. உற்சாகம் கூட புத்துணர்ச்சி பெற்றது போல் உள்ளே சென்றது. இங்கு நிச்சயம் ஏதாவது ஒரு மிருகம் இருக்க வேண்டும். வெளியே சென்ற மிருகம் நான் இருப்பதை அறியாமல் உள்ளே வரும். மேலே பாய்ந்து அடித்து சென்று என்று என் அபூர்வ பசியை தணித்து கொள்ள வேண்டியது தான் என்று சிங்கம் மனக்கணக்கு போட்டது. ஆனால் அது நரியோட குகையாச்சே, அது அத்தனை எளிதாக ஏமாறாது. வீட்டிற்கு போன நரி குகையை பார்த்து திரும்பியது. அது கூரான பார்வை வழியில் பதிந்த சிங்கத்தின் பாதச்சுவடிகளை பார்த்து விட்டது. வெளியில் இருந்து குகைக்குள் உள்ளே போன அடையாளம் தெரிந்ததை தவிர திரும்பவும் வெளியே இருந்து உள்ளே வந்த தடயம் தெரியவில்லை. எனவே சிங்கம் உள்ளே தான் இருக்கிறது என்பது யூகித்து கொண்ட நரி அதை எப்படி உறுதி செய்வது என்று யோசித்தது. அதற்கா வழி தெரியாது? ஓ, என் அன்பான குகையே, வணக்கங்கள் என்று நரி அந்த குகையை பார்த்து பேசியது. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. பிறகு மீண்டும் குகையிடம் நரியே பேசியது. என்ன குகையே, நான் உனக்கு வணக்கம் சொன்னால் பதிலுக்கு நீயும் எனக்கு வணக்கம் சொல்வாயே, மறந்து விட்டாயா? உள்ளே இருந்த சிங்கத்திற்கு இது ஒரு புது குழப்பமாக இருந்தது. சரி, நடப்பது நடக்கட்டும் என்று சிங்கம் தொண்டையை கணித்து கொண்டு வணக்கம் வணக்கம் உள்ளே வரலாமே என்று சொன்னது. சிங்கம் இப்படி சொன்னதை கேட்ட நரி தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓட்டமாய் ஓடியது. எந்த மிருகமும் வராமல் பசியால் உடல் மெலிந்து சிங்கம் உயிர் விட்டது. எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் எப்படி புத்தி கூர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இக்கதையில் நாம் அறிவோம். நன்றி.